சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. புரியுதா? அத்தனை பேரும் சுவிசேஷம் சொல்லணும். ஏன்னா உங்க அழைப்பிலேயே சுவிசேஷம் இருக்கு. வசனம் சொல்லுது நம்மளை எப்படி அழைச்சிருக்கிறாரா, வெளிப்பட்ட விசேஷம் 1:6. நம்முடைய பிதாவாக்கு தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கின. உங்க அழைப்பிலேயே ஆசாரிய அழைப்பு இருக்கு. உங்க அழைப்பிலேயே சுவிசேஷம் சொல்ல வேண்டியது இருக்கு. சொல்லாவிட்டால் ஐயோ, அது டிஃபால்ட். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு எக்ஸாம்ல பிராக்டிக்கலும் இருக்கும், தியரியும் இருக்கும், ரெண்டும் இருக்கு. இல்ல இல்ல, நான் தியரி நல்லா படிச்சுட்டேன், நான் பாஸ் பண்றதுக்கு அது போதும், நான் பிராக்டிக்கலே செய்ய மாட்டேன்னா நீ ஒரு நாள் ஃபெயில் ஆயிருவீங்க. அந்த பிராக்டிக்கலுக்குரிய மார்க் உங்களுக்கு கிடைக்காது. அதே மாதிரி தான் உங்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தல் உங்க அழைப்பிலேயே இருக்கு. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொன்னா யூ மஸ்ட் ப்ரீச் காஸ்பல். ஒருத்தருக்காவது ஒரு நாளைக்கு இயேசுவை பத்தி நீங்க சொல்லணும். இயேசு எல்லாத்தையும் நமக்கு தந்துட்டாரு. நம்மகிட்ட அவர் கேட்டது ஒன்னே ஒன்றுதான், நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிங்கள். மற்றபடி இயேசு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு நம்ம அதை சொல்றோமா? ஒரு புறஜாதியாரை பாருங்க, நம்ம கூட வேலை செய்யும் போது பாருங்க, குறிப்பா இந்த ஊருக்காரங்கள எப்படியாவது அவங்கள பத்தி நமக்கு சொல்லி அவங்க நம்மளை மாத்த தான் முயற்சிக்கிறாங்க. அவங்களுடைய இருதயத்துக்குள்ள டிஃபால்ட்டா அது இருக்கு. நாம அவங்கள மாத்த விரும்பல, அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போக விரும்புறோம், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல விரும்புறோம். இல்லைன்னா நம்ம கூட இருந்த ஒருத்தன் நரகத்துக்கு போயிடுவானேன்னு நமக்கு ஒரு வாதை வரணும் இருதயத்துல. நான் சொல்றது புரியுதா? சுவிசேஷம்ன்றதுனே கடமைக்கு சொல்றவங்களும் இருக்கிறாங்க, ஆனா உண்மையா எப்படி வரணும்னா அந்த ஒரு பாரம், சுவிசேஷ பாரம் ஒன்றே, அந்த பாரம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் மேல உங்களுக்கு அன்பு வந்துடும். இந்த ஆத்மாவை எப்படியாவது காப்பாற்றணும் ஆண்டவரேங்கிற எண்ணம் வந்துடும். நீங்க உங்களை அறியாமலேயே அவனுக்கு சொல்லுவீங்க, பரலோகம் ஒரு வாசலை திறந்து கொடுக்கும். அல்லேலூயா. நீங்க பரலோகத்துக்கு போகும்போது உங்களோடு கூட வரப்போறது இந்த பூமியில இருந்து எதுவுமே கிடையாது, நீங்க சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும்தான். இந்த இங்க சம்பாதிக்கிற எல்லாம் இங்கேயோட முடிஞ்சிடும், இங்கேயோட ஃபினிஷ். அதை நீங்க அனுபவிக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கீங்க, சாப்பிட்றீங்க, என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா பெட்டியில எதையும் வச்சு அனுப்பவே மாட்டான். வருக வந்தா கூட எதுவும் வரவும் வராது. நீங்க கொண்டு போக போறது ஒன்னே ஒண்ணு கர்த்தருக்கு, ஆத்மாக்கள் மட்டும். அங்க போகும்போது கர்த்தர் உங்களை பத்தி சாட்சி கொடுப்பாரு, இது உன்னால வந்ததான ஆத்மாங்க, இதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா.